அப்படிங்கிறது வந்து தமிழ் மக்களோட மையப்புள்ளி எங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜல்லிக்கட்டு போட்டத்தப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்தில் நம்ம நிறைய விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்குள்ள ஒற்றுமை வந்து உலகம் மூலமாக தெரிஞ்சது. ஸோ இது மூலமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்த போது தான் எப்படி ஒருங்கிணைக்கலாம்னு சொல்லும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தோம், அதுதான் தமிழ் மாரத்தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மூணாவது எடிஷன். பட் இன்றைக்கி மூணாவது எடிஷன்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒலிம்பிக்ஸ் காமன்வெல்த்துக்கு அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு உலக போட்டியாக வந்துட்டு உலக போட்டி உலக ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டாக வந்து இது இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. பட் அதே நேரம் கமர்ஷியலாக இது இல்லாமல் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்பதன் மூலமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு ஓட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தோட உயிர் துடிப்பு வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிராமத்தோட வளர்ச்சி மேம்படுறதுக்கூட அத்தனை அம்சங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கிராமங்கள் நாங்கள் தத்தெடுத்துருக்கோம். அரியலூர் மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் இன்னும் பல கிராமங்கள் தத்தெடுக்கிறதுக்கூடான பல இடத்துல நடக்குது. இன்றைக்கி ஆரம்பித்து 23rd வரைக்கும் இந்த மாரத்தான் நடக்குது. வர்ச்சுவலாக அதாவது ஆன் கிரவுண்டில் வந்து நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க அவங்க எந்தெந்த இடத்துலையும் வந்து ஸ்டார் வண்ணிங் பல வாட்ச்க்கு பல ஸ்மார்ட் வாட்ச்கள் இருக்குது, அது மூலம் வர்ச்சுவல் மாரத்தான் அவங்களே வந்துட்டு ரன் பண்ணி எத்தனை விஷயத்தில் ஓடிக்காங்க சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா, ஸோ கிராமங்கள் நம்ம நேரடியாக வளர்ச்சி பண்ண முடியலாட்டையும் அட்லீஸ்ட் இந்த ஓடுறது நம்ம தமிழ் மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அனைத்தும் உதவணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சு விஷயங்க. ஒன்று வந்து கல்வி. கல்வினா நாங்கள் கல்வி கொடுக்கல, அரசாங்கமே கல்வி தருது. ஆனால் அந்த கல்விக்கு உண்டான பள்ளிக்கூடம் போகிறதுக்கான போக்குவரத்து, அதே மாதிரி வந்து ஒரு சராசரியாக ஒரு கழிவறை கட்டுறதுக்கு 21,000 ரூபாய் தேவைப்படுது. அந்த 21,000 ரூபாய்க்கு வந்துட்டு சில விஷயங்கள் இடத்துல எங்கெங்கோ ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கழித்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்துட்டு மொபைல் டாய்லெட்ஸ் ரெடி பண்ணுற விஷயம், அதே மாதிரி 10 ஊருக்கு சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை நாங்கள் வந்து ஒரு ஊருக்கே ஒரு ஆம்புலன்ஸ் நாங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எமர்ஜென்சி வசதிகள் விஷயம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு லைப்ரரி, நம்ம ஊரில் வந்து என்ன இலவச கல்வி என்ன இருந்தாலும் ஒரு புத்தக நூல் மூலமாக வந்து வளர்ச்சி அடைய வந்த படிப்பறிவு அடைய ஒரு அறிவாற்றல் ஏற்பட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சானிடேஷன் அண்ட் வந்துட்டு எஜுகேஷன், இந்த மூணு விஷயத்தை நாங்கள் கையை மயில் எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்க வரவேற்பு? கிராமங்களில் வரவேற்பு நல்லா இருக்குது. என்னென்னா இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு செய்யுங்கன்றாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் அந்த கிராமத்தை பேர் சொல்ல விருப்பப்படலை. அது என்னென்னா எல்லா ஒவ்வொரு புதன்கிழமையும் தான் அந்த கிராமத்தில் மின்சாரம் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சோலார் லேம்ப் ஒரு வீட்டுக்கு அந்த கிராமம் ரொம்ப பெரிய கிராமம் தான் நினைக்கிற மாதிரி வந்து சினிமாவில் வரக்கான மாரி கிராமம் ஒரு கிராமத்தில் மொத்தமே 15 குடும்பம் 20 குடும்பம் தான், அதுவும் ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்துக்குண்டான சோலார் லேம்ப் வசதிகள் இந்த சில சேர்ந்து செயல்படுத்து. அது மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன இன்னும் ஏழ்மையான கிராமங்கள் எத்தனையோ இருக்குது. 14,000 கிராமங்களில் வந்து 8,000 கிராமங்கள் ஏழ்மையானவர்கள் தான். ஸோ அந்த கிராமங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் யங்ஸ்டர்ஸ் 30 25 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாத்தியர்லேருந்து எல்லாமே சேர்ந்து நாங்கள் இது உருவெடுத்து இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 36 நாடுகள் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அத்தனை கிராமங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு அத்தனை நாடுகள் சேர்ந்து ஒன்றா போராடுறது தான் ஒரு விஷயம் அது. ஸோ தமிழர்கள்லாம் ஒருங்கிணைந்து சேர்ந்து இது செயல்படுறோம். இல்லை அரசாங்கம் உதவி பண்ணுறாங்க, அரசாங்கத்தோட சேர்ந்து தான் இந்த செயல்கள் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லா அரசாங்கம் எல்லா இடத்துலையுமே எல்லா மூலையிலையும் கொண்டு போய் சேர்கிற விஷயத்த நான் எங்களை வாலண்டியர்ஸாக எங்களை என்ஜிஓ அவங்க ஒரு என்ஜிஓவாக அசோசியேட் பண்ணி அவங்களோட உதவியோடு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஆன் கிரவுண்டில் சென்னையில் மட்டுமே 3,500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 100,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 23rd ஹேமந்த்.